கொரோனா தொற்றுக்கு எதிரான தடுப்பு மருந்தை மனிதர்கள் மீது செலுத்தி வெற்றிகரமாக சோதனை செய்துவிட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. கொரோனா தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றான ரஷ்யா இப்ப வர்றா பாருங்க. கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து சோதனையை மனிதர்கள் மீது செலுத்தி வெற்றி பெற்றிருப்பதாக அறிவித்துள்ளது. அங்க பாத்தியா எலும்புல ஊசி போறான், எவன் மாத்தானோ தெரியல. சோதனையில் 38 தன்னார்வலர்கள் கலந்து கொண்ட நிலையில் அவன் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. தினமும் 30-40 பேஷண்ட் வந்தாலும் ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும் தான் பாப்போம், பேஷண்ட் ஆஃப் தி டே அப்படின்னு சூஸ் வர பண்ணுவோம். மனிதர்கள் மீது கொரோனா மருந்தை சோதனை செய்து அதன் முடிவிற்காக குறைந்தது 10 மாதங்களாவது காத்திருக்க வேண்டும் என சொல்லப்படும் சூழலில் 3 மாதங்களில் மருந்து கண்டுபிடித்து 30 நாட்களில் ரஷ்யா இந்த மருந்தை சோதனை செய்தது எப்படி என்றும் கேள்வி எழுகிறது. இப்ப கூட ஒரு போலி டாக்டர் பேசிட்டு இருக்கிற மாதிரியே கனவு டாக்டர். நான் போலி டாக்டர்ங்கிறது இவன் கனவுக்கு எப்படி போச்சு? ஒரிஜினல் டாக்டர் அப்படி எல்லாம் சொல்லி பயமுறுத்தப்படாது, குப்புல வேறக்குறா இல்லையா? ஐயோ நீங்க ஒரிஜினல் டாக்டரா? சாரி டாக்டர். நான் இந்த மாத்திரை பூரா ஒரே வேலையா போட்டு முடிஞ்சு ஒரே வேலையா பீச கட்டிட்டு போ.